You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் இயேசு நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளோ தூரம் நாம் நடந்து வந்தது அவருடைய கிருபை. தொடர்ந்து நாம் முன்னேறி போவதற்கு, அவரே நமக்கு அனுகிரகம் செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நித்திய ஜீவனை குறித்து ஏராளமான காரியத்தை தொடர்ச்சியாக நம்ம தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். வசனத்தை நாம் வாசிக்க வாசிக்க, நித்தியத்துக்குள் பிரவேசிக்க கூடியவர்கள் உலக வாழ்க்கையை உதறி தள்ளி, உலக வாழ்க்கையை மேன்மைப்படுத்தாமல் அவர்கள் பரலோக சிந்தையின் மீதே நோக்கமாக இருக்கிறதை வேதத்தை ஆராய ஆராய நமக்கு ரொம்ப அழகாய் அவைகள் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உலகத்தில் இருக்கிற வரை தேவனுக்கு நாம் பிரியமாய் வாழ வேண்டுமானால், பரலோகத்தின் மீது நாம் கவனமாக இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற காரியங்கள் ஒரு பெரிய பொருட்டாக நம்ம யோசிக்க மாட்டோம். இயேசுவோடு கூட இருந்த சீடர்களும் இயேசு கடந்து போன பிறகு பரிசுத்த ஆவியின் பலன் வந்த பிறகு அவர்களும் எல்லாவற்றையும் புறக்கணித்து வாழ்ந்தார்கள் என்பதாக வேதத்தில் நமக்கு துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் வேதத்தை ஆராய ஆராய நிறைய வேதத்தின் இரகசியங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தேவனோடு இணைந்து வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது எல்லா தீமைக்கும் அவர் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போக போகிறோம். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம தில பிஷப் ரெவரண்ட் பென்னியேசாய் அவர்கள் வந்து இன்னும் அதேக வேதத்தின் காரியங்களை ஆராய்வதற்கு பரிசுத்த ஆவியின் பலத்தை கொண்டு அவர் மூலியமாய் தேவன் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் நம்ம தில மீண்டுமாய் இருக்கிறார்கள். அவங்களை நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர். ப்ரைஸ் தி லார்ட். தொடர்ந்து இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நிறைய காரியங்களை நாம் தியானிப்பதுக்கும் கவனிப்பதுக்கும் இந்த நித்திய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுவதற்கும் நம்மை நாமே அர்ப்பணிப்பதுக்கு தேவன் உதவி செய்கிறார். வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது உலக வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்பதை நாம் துல்லியமாய் தெரிந்து கொள்ள முடியுது. மோசைக்கு முன்பதாக அவ்வளோ பெரிய காரியங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் மூலியமாக தேவன் நடத்தினாலும் எபிரேயரில் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், அநித்தியமான பாவ சந்தோஷத்தை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதே நலம் என்று எண்ணி அவர் இனி வரக்கூடிய பலன் மேல் நோக்கமாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் அதை எதிர்பார்த்து தான் வாழ்கிறார். அதனால தான் ஆண்டவர் நீ மறிக்க போகிறாய், இந்த மலையின் மேல் வா அப்படின்னு உடனே அடுத்த ஆப்ஷன் அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கறதே கிடையாது. எல்லாரையும் பிளஸ் பண்ணி விட்டுட்டு அவர் டைரக்டாக போயிடுறாரு. இன்னைக்கு மரணத்தை யார் அப்படி சந்திக்க முடியும்? மரணம் என்றாலே பயப்படுகிற ஒரு உலகம், ஐயோ நம்ம மறிக்க போகிறோமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு உலகம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரோடு கூட வாழக்கூடியவர்கள். நான் ஒரு அம்மாவை பார்த்த ஒரு வயதான அம்மா, ஒரு போதகருடைய ஆயா அவங்க, அவங்களுக்கு எப்படியோ கிட்ட கிட்ட 90 இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கள் நான் கடந்த முறை அவங்கள சந்திக்கும் போது ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், அந்த இடத்துல அவங்கள சந்திக்க நேரிட்டது. அவங்க என்கிட்ட வந்து கேட்ட விஷயம் என்ன ஆச்சரியப்படுத்திச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் மரணத்துக்கு நீ வரணும், எங்கே இருந்தாலும் கொஞ்சம் வந்து நீ பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி, கூட சௌந்தரியம் இருந்துச்சு. சௌந்தரியம் பார்த்துட்டு நீயும் வரணுமா, ஐயா வருவார், நீயும் கூட வரணும். சௌந்தரிய அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மனைவி? ஆமாம். என் கேட்டால் ஜனங்களுக்கு புரியாது. அதனால் வரும்போது அப்படி அவங்க வந்து கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாரு, ஒரு உலகத்தில் தேவனுடைய வசனத்தை அவர்கள் அறிந்து கொண்டபடியால் அவங்களுக்கு ஒரு வேளை வந்து அந்த வயதான காலத்தில் சில பலவீனங்களெல்லாம் ஏற்படலாம், ஆனால் மரணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், என் மரணத்துக்கு வராத போயிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை கர்த்தர் அவங்களுக்கு தந்திருந்தார். நான் சொன்னேன், நான் கட்டாயம் வருவாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அப்போ அந்த மரணத்தை குறித்து பயப்படுகிற இந்த உலகத்தில்,
நம்ம அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ரொம்ப நாள் வாழ்ந்துட்டா ஏதோ பெருசாக சாதிக்கிறோம். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பாஸ்டர், எவ்வளோ ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சாலும் எல்லாம் குப்பை. ஆமே, எல்லாம் உலக வாழ்க்கையோடு கூட முடிய போகுது. அதுக்கு பிறகுதான் அவங்களுடைய சூழ்நிலையே அவங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய தேசத்தின் தலைவர்கள் மரித்திருக்கிறார்கள். சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தன் டாட்டா அவர்கள் மரித்து போனார்கள். அவங்கள குறித்து சமூக வலைத்தளத்தில் பார்க்கும் போது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. காரணம், 66% அவங்க கம்பெனியுடைய ப்ராஃபிட்டை அவங்க வெறும் சேரிட்டிக்கு கொடுக்கறதாக முழு தகவல்கள் சொல்லப்படுகிறது. 66% ஆஃப் த ப்ராஃபிட் கோஸ் டு அ சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அவங்க அது மூலியமாக நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிளாக வாழ்ந்த ஒரு மனுஷன், அவரை குறித்து நிறைய காரியத்தை ப்ரீவியஸாகவும் எழுதியிருக்கிறாங்க. அவர் மரித்த பிறகும் நிறைய காரியத்தை எழுதுகிறாங்க. இதில் வந்து செலிப்ரிட்டின்னு சொல்லக்கூடியவங்க, இதில் வந்து பெரிய பெரிய தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் எல்லாம் கூட அவரை குறித்து நல்ல நல்ல நோட்டுங்க போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் படிக்கும் போது ஐ எம் இம்ப்ரெஸ்ட் வாட் ஹி ஹஸ் டன். அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அதை வச்சு எனக்கு ஐ எம் இம்ப்ரெஸ்ட். பட் எனக்கு ஒரு துக்கம் என்ன அப்படின்னா, இயேசுவை அறியாமல் அவர் என்னத்தான் செஞ்சு இந்த உலகத்தில் மரித்திருந்தாலும், அவர் அறிந்து கொண்டாரா அறியலைனா எனக்கு தெரியாது. ஒருவேளை வந்து அவர் தெரிந்து வைத்து கூட தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் இயேசுவையே அறியாமல் இவ்வளோ காரியத்தை செய்து அவர் மரித்திருந்தாலும் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் பிரவேசிக்கவே முடியாது. உலகத்தில் வேணாத காலத்தை ஸ்தாபித்திருக்கலாம், உலகத்தில் நல்ல காரியங்களை செய்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து தான் வழி, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், இயேசு கிறிஸ்து தான் ஜீவன், வேற வழியே கிடையாது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒருவேளை யாராக இருந்தாலும் சரி, இயேசு இல்லாமல் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவே முடியாது. அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து அவர் சொன்ன வார்த்தைகளை உபதேசத்தை கை கொண்டு நீங்கள் நடக்கும் போது தேவன் தம்முடைய மகிமையை வழங்க பண்ண போகிறார். இப்போ பாஸ்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து 12 யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 12 வாசத்தை பார்க்கும் போது 49:50 இயேசு ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் சுயமாய் பேசவில்லை. ஆமாம், நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளை இட்டார். அப்போ அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். அப்போ இயேசு சொல்றாரு, இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் தான் கொடுக்கிறாரு. இதை யோவான் மாத்திரம்தான் பதிவு பண்ணி இருக்கிறார். அதுதான் சொல்றேன், யோவானுடைய சுவிசேஷம் வந்து ரொம்ப வித்தியாசமான இருக்கும். ஏன் அப்படின்னா, இயேசு ஊழியம் செய்து அவர் அழைத்த நாள் முதல் கொண்டு, இல்ல ஒருவேளை யோவான் ஸ்தானனை விட்டு இயேசுவை பின்பற்றின நாள் முதல் கொண்டு அவர் இயேசுவோடு கூட நெருங்கி இருந்தார், எல்லாவற்றிலும் நெருக்கமா இருந்தார். கடைசியில கூட எல்லா சீஷர்களும் போய் ஒளிந்தாலும், அங்கங்கே அவர்கள் பதுங்கி இருந்தாலும், யோவான் தைரியமாய் வந்து அந்த கொல்கோதா மலை மேலே இயேசுவின் கல்வாரி சிலுவைக்கு முன்னே நிற்கிறதாக பைபிளில் நமக்கு சொல்லுது. யோவான் கிட்ட தான் ஆண்டவர் பண்றாரு. சிலுவையில் இருக்கிறவர் யோவானை பார்த்து கேட்டுக்கலாம், ஏம்பா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்த சிலுவை தூக்கிட்டு வந்தனே, நீ இருந்திருந்தா நல்லா இருக்குமே, வேற யாராரோ வந்து எனக்கு தூக்கி ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க, நீங்கள்லாம் எங்கே போயிட்டீங்க, அதெல்லாம் அவர் கேட்கல. ஆண்டவருக்கு வந்து எல்லாமே தெரியும். யோவானை வந்து நிற்கிறார், அங்கே அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறார், இதோ உன் மகன், இதோ உன் தாய், எல்லாம் வச்சு ஒப்பு கொடுக்குறார். அது அந்த மகன் தாயின் சொல்கிறதுல கூட சில ரகசியங்கள் மறைந்திருக்கிறத நம்ம அரைஞ்சு பார்க்க முடியும். அவர் ஒப்பு கொடுக்குறார். அவருக்கு ஏன்னா எல்லாமே தெரிஞ்சதுனால அவர் ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி தேவனோடு கூட நம்ம நடக்கும்போது, பரிசுத்த ஆவியின் உதவி நம்ம கூட இருக்கும்போது, நம்ம விருப்பத்தின்படி செய்தாதான் நமக்கு கஷ்டமா இருக்கும். தவிர பிதாவின் சித்தத்தின்படி செய்ய ஆரம்பிச்சோம்னால் எதுவுமே கஷ்டமா தோண்ட போறது. இப்போ எவ்வளவு உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் மேற்கொண்டு நம்ம வாழ முடியாதானே. அப்போ இந்த வசனத்தின்படி நான் சுயமாய் பேசவில்லை. ஆமா, ரெண்டாவது நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்போ
பிதாவின் சித்தத்தின்படி நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று அவர் சொல்லுவார் என்றால் நாம கூட எப்போதும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். குறிப்பாக யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் நாம் இதை வாசித்தோம். ஆனாலும் கூட பரிசுத்த யோவான் அநேக இடங்களிலே தேவ சித்தத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். உதாரணமாக யோவான் சுவிசேஷம் 5:30 பாருங்க பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடி நியாயம் தீர்க்கிறேன். அதாவது நியாயம் தீர்க்கிறேன். அப்போ என்ன நியாயம் என்ன? என் சித்தத்தை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தையே நான் தேடுகிறபடினால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. ஏன்னா அது பிதாவின் தீர்ப்பாக இருக்கிறது. ஆமா, ஏன் சுயதனமா எதுவும் பண்றதில்லை. அப்போ யோவான் அடிக்கடி இயேசு பிதாவின் சித்தத்தை செய்தார் என்பதையும் நாமும் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய நிருபத்திலே அவர் சொல்லிக் கொண்டிருக்கார். அப்படி பிதாவின் சித்தத்தை செய்தா தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக. ஆமா, அதே நேரத்தில் பரிசுத்த யோவான் 8:26 பாருங்களேன், உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. உங்களை குறித்து பேசுறதுக்கும் நியாயத்திற்கும் அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளே உலகத்திற்கு சொல்லுகிறேன் அப்போ இந்த உலகத்துல சொல்றேன், உங்களை நியாயம் தீர்க்க முடியும், நிறைய காரியம் இருக்கு. ஆமா, ஆனா என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். ஆமா, நான் அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யறேன். அப்போ அதனால நான் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன். ஆமா, நானே நேரடியா நான் செய்யப்படுறது. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யறேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா, நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல், வசல் நீதிமொழிகள் அப்படிதான் இருக்கு, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல், உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போது அவர் உன் பாதையை சபைப்படுத்துவார். உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்போ ஆண்டவரே எதை செய்தாலும் தன்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறார். இன்னும் ஒரு வசனம் கூட யோவான் சொல்லுகிறார். ஏன் கேட்டா, வேற எந்த ஒரு நிருபத்திலும் இல்லாம பிதாவின் சித்தத்தை குறித்து யோவான் மட்டும்தான் அதிகமாக என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக யோவான் சுவிசேஷம் 14:10 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வார்த்தைகளை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்போ நான் என்ன செய்யல, இங்க வசனம் தெளிவா இருக்கு, எதையுமே நான் என்ன பண்ணல, என் சுயமாய் சொல்லவில்லை. நான் பேசுற வார்த்தை எல்லாம் கூட யாருடைய வார்த்தை தான், பிதாவின், அவருடைய வார்த்தை தான். நான் செய்கிற செயல் எல்லாம் யாருதான், அவருடைய செயல். நான் தீர்க்கிறேன், ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா அது என் சுயமா என்ன பண்ணல, நான் செய்யல, அந்த பிதாவின் சித்தத்தின்படி தான் நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது மட்டுமல்லாமல், மறுபடியும் பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 17:18 ஒரு ஜெபம் சொல்லப்பட்டிருக்குது. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். சரி, அப்ப எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, நீர் கொடுத்த வார்த்தையை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து. அதுதான் இப்ப அப்படி வந்து அது 17 ஒரு அந்த அவர் ஜபித்த ஜபத்தை குறித்து யோவான் எழுதியிருக்கிறார். ஆமா, ஆனா 16 அவங்களுக்கு சில காரியத்தை ஆண்டவர் விளக்கி சொல்றாரு. ஆமா, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமா, 16:25 அந்த சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஓமையின் வழிவத்துல பேசாமல், நான் நேரடியா உங்களிடத்துல பிதாவின் வார்த்தையை பேச போகிறேன், பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவங்களே சொல்றாங்க, இப்ப நீர் ஓமையாய் பேசவில்லை, நேரடியா பேசுகிறீர். அப்ப புரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப இயேசு அங்க ஜெபிக்கிற ஜெபத்துல அவர் சொல்றாரு. ஆமா ஆமா, அதனாலதான் இங்க பாருங்க, அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு, அப்போ அவர் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்போ இவ்வளவு நாள் அவர் பேசிட்டு இருந்தாரு, சிலர் விசுவாசிக்காம இருந்தாங்க, இப்ப என்ன பண்ணிட்டாங்க, விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் கூட நாம் மறுபடியும் இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது யோவான் மாத்திரம்தான்
இயேசு பிதாவின் சித்தத்தை செய்கிறவர் என்பதை வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கு காரணம் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, யோவான் இயேசுவோடு கூட இருந்தவர், அவருடைய செயல், அவருடைய நடத்தை, அவருடைய குணம், அவர் எதை விரும்புகிறார், எதை விரும்புறதில்ல, எல்லாவற்றையும் அறிந்திருந்தது மாத்திரமல்ல, யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவர். அப்பேற்பட்டவர் கண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையும் அப்படியே என்ன பண்ணுறாருங்க எழுதுகிறார். அப்போது இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது நான் சுயமாய் பேசவில்லை என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டால் உபாகமும் டியூட்டனாமி 18:18 வசனத்தில் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவளுக்காக அவள் சகோதரத்திலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன், நான் அவர்களுக்கு கற்பித்ததையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். அப்போ எதை பற்றி சொல்கிறான்னு கேட்டால் இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு அங்கே சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு கேட்டால் என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். பிதா தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வாயில் அருள்வான். நான் அவருக்கு கற்பித்ததை எல்லாம், யாருக்கு? குமாரனாக இயேசு கிறிஸ்து கற்பித்ததை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். அப்போது இந்த வசனத்தின்படி பார்த்தா இயேசு சுயமாய் ஒன்றுமே அவர் பேசவில்லை என்பது அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாத படிக்கும் இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3:11 வசனம். யோவான் 3:11 பார்க்கும்போது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ என் சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போ ஆரம்பத்தில் என்ன செய்யலை அவங்க? ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் பிறகு பார்த்தா 17 வாசிக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அந்த டைம் பிடிச்சிருக்கு. ஆண்டவர் வந்து அவங்கள பலப்படுத்துறதுக்கும் சில காரியங்களை காண்பிப்பதுக்கும் அந்த நேரம் அவங்களுக்கு வந்திருக்கு. அது வரைக்கும் புரிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே வாசித்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி தான் நான் செய்வேன், அந்த சித்தத்தை விட்டு எதுவும் செய்யல, நான் எதை கேள்விப்பட்டனோ அதையே தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது பேசுறதுனால அவருடைய கட்டளையினால நித்திய ஜீவன் உண்டு அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்போ நித்திய ஜீவன், இப்போ நம்ம நித்திய ஜீவன் சொல்றோம். அப்போ இந்த நித்திய ஜீவன் என்னவா இருக்கும் பாஸ்டர்? அதாவது அவங்களுக்கு அதை சொல்லணும். நித்தியம்னா என்ன அவங்களுக்கு? ஏன்னா நிறைய நம்ம நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறோம். நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் யார் என்ன செய்தாங்க, என்ன செய்யக்கூடாது, ரெண்டு விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். என்ன செய்தால் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும், என்ன செய்யலனா நீங்க பிரவேசிக்க முடியாது. இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு பிதாவின் சித்தத்தை செய்தது போல தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து, இப்போ அந்த இடத்துல வந்து ஒன்று ஒரு என்னென்ன நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ பிதா அதாவது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் நிழலினாலே உண்டாக்கப்பட்டவர். ஆமாம், அவர் உண்டாக்கப்பட்டார். அதனால அவர் உலகத்தை மேற்கொள்ள முடியுது. அந்த பரிசுத்த நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாலும் அவர் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய உருவாக்குதலுக்கும் நம்முடைய உருவாக்குதலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதாங்க. ஆமா இருக்குதானாங்க. நம்ம வந்து பாவத்தில் உற்பத்தி பிறந்தோம். ஆக பாவத்தில் பிறந்தோம், அதாவது தாயின் கருவில் இருந்து பிறந்தோம். அவரும் ஒரு தாயின் கருவில தான் இருந்து பிறக்கிறாரு. தாயின் கருவில இருந்து தான் பிறக்கிறாரு. அது அதுல ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தாவீது சொல்லும்போது என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், ஆனால் மரியாள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பம் தரித்ததாக பார்க்கிறோம். அப்ப இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது நாம் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டார். அதுதான் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். அவர் பிறந்தார், ஆரம்பத்திலிருந்து அவர் முடிவு வர அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். நம்மை போல எல்லா விதமான சோதனைகள் அவருக்கும் வந்தது. ஆனா இந்த காரியத்தை பார்க்கும் போது இப்ப தேவனால் உருவாக்கப்பட்ட தேவ தூதர்கள் ஆரம்பத்தில் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் உலகத்துக்குள் தள்ளப்படும் போது உலகத்தில் உள்ள மனு புத்திரர்கள் இல்லை மனுஷகுமாரிகள் ஏதோ சொல்கிறோம், அவங்க அழகாக இருக்கிறத கண்டு அவர்களோடு கூட தவறு செய்தாங்க அப்படின்னு பைபிளில் இருக்குது. அவங்களும் தேவனால் உருவாக்கப்பட்டவங்க தான், தேவனுடைய வார்த்தையில் உருவாக்கப்பட்டவர்கள் தான். அப்போ அவர்கள் தவறு செய்யக்கூடிய அந்த இருதயம் பரலோகத்திலிருந்து கீழே விழுந்தவர்களுக்கே இருக்குது. ஆனால் இவர் வந்து பரலோகத்திலிருந்து உலகத்துக்குள் பிறந்து வந்தோம், பாவம் செய்யாதவராய் இந்த பூமியில எல்லாவற்றையும் ஜெயித்ததாக பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஜெயம் கொண்டாதான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும், கட்டாயம். அது மட்டுமல்லாம இங்க நாம மொத வாசித்த அந்த வசனத்தின் தொடர்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்தது போல நாம என்ன செய்யணும், இயேசுவின் கட்டளை, பிதாவின் கட்டளை, அதை கை கொள்ளும்போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆகவேதான் 50வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறது என்று அறிவேன். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறது என்று அறிவேன். 50வது வசனத்தில் அவர் கட்டளையே நித்திய ஜீவன். ஆமா, அப்போ அது என்ன என்பதை யோவான் 17வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 17:3 மெய்யான ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப இயேசுவை நாம் அறிஞ்சிக்கிட்டோம், யார் அவர் அப்படின்னு கேட்டா பிதாவின் சித்தத்தை செய்தவர். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்தவர், அவர் சொல்லுகிறபடி நடந்து கொண்டவர். இப்போ இங்க வசனத்துல வாசிக்கிறோம், இப்போ நமக்கு நித்திய ஜீவன் வேணும்னாக்கா மெய் தேவனாய் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ அவர் யார் என்பதை நாம் என்ன பண்ணிக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு யோவான் ஆறாவது அதிகாரம் 63வது வசனத்தில் பாருங்களேன், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. என்னது? ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை நித்திய ஜீவனாய், அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். அவருடைய கட்டளையே நித்திய ஜீவனாய். முத நம்ம என்ன பார்த்தோம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். இங்கே என்ன சொல்லியிருக்குது, அவருடைய கட்டளை நித்திய ஜீவன் என்று அறிவேன். அப்போ மொத நாம் வாசம், உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ற வசனம் தான் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்குது. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிற பிதா எனக்கு சொன்னதையே நான் என்ன பண்றேன், பேசுறேன். அப்போ எல்லாவற்றிலும் பிதாவின் சித்தத்தை தான் அவர் பூர்ணமா நிறைவேற்றினார். ஆமா, சொந்த விருப்பத்தின்படி அவர் நடக்கவே இல்லை. ஆமா, எல்லா விதத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் அற்புதங்களை செய்த பிறகு கூட அநேக அற்புதங்களை செய்ததுக்கு காரணமே வந்து அவங்க நம்பணும்ன்றதுதான் செய்யறாரு அப்படின்றத வசனத்திலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்தரலாமே, 4:48 வசனம். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். அப்போ அடையாளமும் அற்புதமும் செய்கிற காரணம் என்ன, அவர் விசுவாசிப்பதுக்கு தான். ஆமா, அவரை நம்புவதுக்கு. ஒரு காரியத்தை அதட்டுறாருன்னா அணுக்கி வந்து அவர் விடுவிச்சது எல்லாருமே அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் பேரை தவிர. ஏன்னா கொஞ்சம் பேருன்னு சொல்லும் போது 10 குஷ்டரோகிகளை குணமாக்குறாரு, ஒருத்தன் திரும்பி வந்து தேவாலயத்தில் அவரை பார்க்கறான், ஆனால் 9 பேர் இல்லை, எங்க மற்றவர்கள்னு கேட்கிறாரு. ஆனா கேட்ட இடத்துல ஒரு விஷயம் வருது, என்ன அப்படின்னா அவன் ரிட்டர்ன் ஆனவன் ஒரே ஒருத்தன் சமாரியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மீதி 9 பேரும் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது யூத ஜனங்கள் இல்லை இஸ்ரவேலர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். மீதி பேரெல்லாம் நாய் கோப்பா கூட தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார், பிள்ளைகள் அல்ல அப்படின்றது பேசியிருக்கிறார். அப்போ அவன் தான் ரிட்டர்ன் ஆகி தேவனுக்கு நன்றி சொல்கிறான், வேற 9 பேர் எங்கன்னு சொன்னவனே தெரியலன்னு சொல்கிறான், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது போன்னு சொல்லிடுறாரு, அவ்வளோதான். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சுகமாக்குறதையும் ஒரு சிலர் கேள்விப்பட்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள், இன்னும் சில பேர் நன்மை பெற்று அப்படியே ஓடி போன. அப்படி என்றால் இப்போ நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அற்புத அடையாளங்களை செய்வதற்கு காரணம் அவரை நம்பணும் அப்படின்றது, அவரை விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். அதை நீங்க ஒரு வசனம் வாசித்தீங்க. இப்போ என்ன, யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனத்தை பாருங்களேன், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே, யாருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகளை எழுதப்பட்டிருக்குது. அப்போ இவைகள் எழுதப்பட காரணம் என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அற்புத அடையாளத்திற்கு முக்கிய காரணம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். அந்த நம்பிக்கை அவர்களை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போக போகிறது. அதனால்தான் அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறார். தவிர அற்புத அடையாளம் செஞ்சுட்டு இந்த உலகத்திலே நீ இருக்க போற. இப்போ அவர் அற்புதம் செஞ்ச
நான் சொல்றது லாசர் கூட சில நாளுக்கு பிறகு மறித்தார், திரும்பவும் மரணத்தை சந்தித்தார். அவர் கொஞ்ச நாட்கள் அந்த இடத்துல வாழ்ந்திருந்தாலும் மீண்டமாக மறித்தார். எசேக்கியா ஆண்டவரை கேட்குறாரு, 15 ஆண்டு தான் கூட்டப்படுகிறது, அதுக்கு பிறகு அவரும் மறித்தார். மரணத்தை சந்திக்காமல் உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் இந்த மரணத்துக்கு பிறகு போய் வாழ வேண்டியது தான் அந்த நித்திய ஜீவன். அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் நிரந்தரமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை ரொம்ப தற்காலிகமானதாக இருக்கிறது. அப்போது எல்லாமே அழிந்து போகக்கூடியவைகள், எல்லாமே நிலையற்றவர்கள். அப்போ நீங்கள் சொன்ன வசனத்தின்படி யோவான் ரொம்ப அழகாக அந்த இதில் சொல்கிறார். ஏன்னா இவைகள் எல்லாம் நான் எழுதுவதற்கு காரணம் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுக்காகவே அப்படின்றத இயேசுவோடவே இருந்த யோவான் அவைகளை அழகாக எழுதுகிறார். சுருக்கமாக சொன்னாக்கா, அற்புத அடையாளங்கள் நடைபெற காரணம் அவங்க என்ன செய்யணும், நித்திய ஜீவன் விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், அந்த விசுவாசம் நித்திய ஜீவனத்தில் கொண்டு போகும். அப்போ இந்த இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்கும் போது நம்ம தியானிச்சுட்டே வரோம், ஏராளமான வேதத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். யோவான் நித்திய ஜீவனை குறித்து ஏராளமான காரியத்தை அவர் எழுதின சுவிசேஷத்தில் எழுதியிருப்பார். அப்போ அந்த சுவிசேஷத்தை புத்தகத்தை நாம் வாசிக்க 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 ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் வழங்க பண்ணுவார். நான் சொல்கிறேன் கேளுங்க, பைபிள் வச்சுருக்கிறோம், வாசிக்கிறோமா என்பது முக்கியம். அதை எந்த அளவில் வாசிக்கிறோம், எப்படியாக வாசிக்கிறோம். மற்ற புத்தகங்களை வாசிக்கிறது போல வேதாகமத்தை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தை கொண்டு வாசிப்பீர்களானால் நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு நித்தியத்துக்குள்ள வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். எல்லாருக்கும் அதாவது பிரசங்கம் பண்ணுறவங்க கூட அங்கங்கே ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வேதத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் அறிந்து கொண்டு பிரசங்கிப்பது என்பது வித்தியாச காரியம். இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருந்தார், பிதாவின் சித்தத்தை பரிபூரணமாய் அவர் நிறைவேற்றினார் என்பதாக வேதத்தில் துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறதுனால அந்த விசுவாசம் வருகிறது, அந்த விசுவாசம் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகிறது. அப்போ முதலாவது வாசித்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கட்டளையே நித்திய ஜீவன் என்பதை இயேசு அறிந்திருந்தபடியால் பிதாவின் கட்டளையை மீறி அவர் நடந்ததாக வேதத்தில் எழுதப்படவே இல்லை. அதனால தான் அவர் வானமும் பூமியும் முடங்கத்தக்க நாமத்தை அவர் பெற்றார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதியில் சில வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து அடுத்த பகுதியில் ஏராளமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்க வாசிக்க தோண்ட தோண்ட நிறைய சம்பவங்கள் இந்த வேதத்திலிருந்து நமக்கு காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நிச்சயமாக மேன்மையான காரியங்களை செய்வார். நம்மத்தில் பிஷப் ரோலன் பென்னியசைய வந்து அநேக காரியங்களை விளக்கி தந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். தொடர்ந்து அடுத்த எபிசோடில் மீதியான காரியங்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு சில காரியங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமான சிலவைகள். அவைகளெல்லாம் நம்ம தியானிக்கும் போது தேவன் நிச்சயமாய் அவர்களும் ஆயத்தப்பட்டு அந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களை தேவன் மாற்றுவார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.